அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறாரே, அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் வலியுறுத்தியும், அடுத்து நீட்டர் மூலமாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிற போது அதிலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மாதம் செப்டம்பர் 15 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஆளுங்கட்சி முன்மொழிந்த அந்த மசோதாவை திமுக ஆதரித்தது, காங்கிரஸ் யாருமே எதிர்க்கல, எதிர்கட்சி ஆதரித்தது, பிஜேபி கூட அந்த உள்ளுக்கு ஆட்சேபனை பண்ணல. கடந்த செப்டம்பர் 15 மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டு 18 ஆளுநருக்கு கிடைச்சாச்சு. கிட்டத்தட்ட 45 ஆகிறது, ஆனால் இதுவரை ஆளுநர் அவர்கள் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல. நான் ஆளுநருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், கர்நாடகாவில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னைக்கு நீட் தேர்வு முடிந்து மருத்துவமனை மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிற போது அந்த மாநிலத்தில் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு அமலாகிறது. கன்னட வழியை படித்த மாணவர்களுக்கு 5%. ஏன் ஆளுநர் அமைதியா இருக்காரு, ஏன் ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறாரு? நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நீங்கள் அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 200 அடிப்படையில் நீங்க ஒரு அரசு மாநில அரசு மசோதா நிறைவேற்றினா கையெழுத்து போட மறுக்க முடியாது. உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், ஏற்கனவே இந்த மருத்துவமனை மாணவர் சேர்க்கையில மத்திய அரசாங்கத்தினுடைய கோட்டா அமலாகிற போது அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் அங்க இடஒதுக்கீடு என்ன இருக்கு அமலாகும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு அமலாக்க வேண்டும் என்று மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த சேர்மன் சொல்லியிருக்காரு. ஆனா மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாட்டுக்கு 50% ஒதுக்கீடு என்பது நாங்க அமலாக்க முடியாதுன்னு அங்க வாக்குமூலம் போட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் ஆளுநரை வற்புறுத்துவதெல்லாம், நீங்க உடனடியாக அந்த மசோதாவை கையெழுத்து போடணும், அப்படி கையெழுத்து போடவில்லை என்றால் உங்களை மாற்ற வேண்டி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்டி, இந்த மழை பெயருக்கு இந்த நேரத்தில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் கலந்து அனைத்து மாநில குழு சார்பாக நன்றியை தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.